வணக்கம் நண்பா, நம்ம தளபதியோட லியோ படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு செகண்ட் சிங்கிளை பாக்கறதும் சரி கேட்கறதும் சரி வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா லியோ படத்தோட டைட்டில் ப்ரோமோல பாத்தீங்கன்னா எப்படி இருந்ததோ அதே மாதிரி நிறைய கார் வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட ஃபேக்டரி நோக்கி வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேட் ஆசுமா ஒரசாம ஓடிடு, பேட் ஆசுமா ஓ வாழை சுருட்டிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லைனை பார்க்க வந்து பாத்தீங்கன்னா லியோ எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு ஆளு அப்படின்றது வந்து தெரியுது. நெக்ஸ்ட் ஈஸி ஃப்ரிக்கின் பேட் ஆஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இவன் வந்து ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனா சிங்கம் இறங்கினா காட்டுக்கே விருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ சிங்கம் சொல்றது நம்ம தளபதி தான் சொல்றாங்க. நம்ம தளபதி இறங்கினா அந்த ஒரு காட்டுக்கே பாத்தீங்கன்னா விருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இவன் வேட்டைக்கு செதரும் பயந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தளபதியோட அந்த ஒரு வேட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமே பாத்தீங்கன்னா டோட்டலா செதரும் பயத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைனா பெரும்புலிக்கெல்லாம் முற்றுப்புலி எழுதி குடல் உருவம் சம்பவம் உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு இடத்துல யார புலியா மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு தெரியல. மேபி அருள் தா சாண்டனி தா சிவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இடத்துல லியோ ப்ரோமோல வந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி கழுகு வந்து வர மாதிரி காட்டிருக்காங்க. மேபி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டனி தாசா தான் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அவர் தான் பாத்தீங்கன்னா கழுகா ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு மூவி. அடுத்த லைனா பாத்தீங்கன்னா இது வரையில நல்லவனா இருந்தான், ஆனா இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ராட்சச முகம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு கதையில வந்து பாத்தீங்கன்னா தளபதிக்கு ராட்சச முகம் தான் இனிமே இருக்க போதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்ல வத்தி குச்சியில எரிமலை மாவனே நெருங்காதனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொலசாமிய வேண்டிக்க மாமே முறைக்காதனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தளபதி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இந்த ஒரு சாங்ல வந்து பாத்தீங்கன்னா பீக்ல வச்சு காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டனி தாசா தான் சஞ்சய் டூட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சோபால வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சு வேற லெவல்ல காட்டியிருக்காங்க. சோ பக்கத்துலாம் பாத்தீங்கன்னா அந்த பீரங்கி குண்டே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த ஒரு இடத்துல பல ராஜாக்களை பார்த்தாச்சுடா, இவனோட கத்தி கூறாச்சுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நிறைய ராஜாக்களை பார்த்ததுனால பாத்தீங்கன்னா இவரோட கத்தி இன்னும் ஷார்ப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ தளபதி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல நிறைய சம்பவம் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விட்டு பாத்தீங்கன்னா எவனோ கத்தி வந்து ஷார்ப்பா கத்தி வந்து பாத்தீங்கன்னா உன்ன தூண்டி விட்டுருக்கான். 100 பஞ்சாயத்தை தீத்தாச்சுடா, வரலாறு மொத்தம் பிளட் ஆச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தளபதி நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட வரலாறே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரத்தத்தாலே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அருள்தாஸ் பத்தி சொல்லி ஆகணும். அதாவது நம்ம அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பாத்தீங்கன்னா டீமோட பாத்தீங்கன்னா கன் எடுத்து சுடுற மாதிரி காட்டிருக்காங்க. அந்த சுட்டவன பாத்தீங்கன்னா லியோ அப்படின்ற நேம் வந்து காட்டுற மாதிரி வேற லெவல்ல காட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆடாதமா தெரிக்க தெரிக்க பிளடி ஸ்வீட் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்கு மட்டும் சொல்கிற மாதிரி தெரியல, நிறைய அருள்டு தாஸ் ஆண்டனி தாஸ் இவங்களையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு சாங்கில் இருக்குது. ஸோ தெரிக்க அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தான் சொல்கிற மாதிரி நம்ம வந்து கிளிம்ஸில் பார்த்தோம். ஸோ மேபி இந்த ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாசன் ஃபேமிலிக்கு வந்து வச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்து. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேட் ஆஷ் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த ஒரு சாங். தளபதிக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாசன் ஃபேமிலிக்கே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ தளபதி கூட எழுதுற மாதிரி இருக்கலாம். ஸோ எனக்கு பர்சனலாக அப்படி தான் ஃபீல் கொடுத்துச்சு. உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டலும் அந்த பீரங்கி குண்டு நீங்க எல்லாம் பண்ணியா தெரியும். பிஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் வச்சிருப்பாரு, அந்த பீரங்கி குண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனி தாஸ் வச்சிருப்பாரு. இந்த பிஸ்டல் வச்சிருக்க ஆளுகளாம் பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டு கொலை பண்ணி வச்சிருக்க மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஒரு இடத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லியோட சிம்பிளுக்காக சிங்க சிம்பிள் வந்து இருக்க மாதிரி இருக்கும். தளபதி பாத்தீங்கன்னா அடிச்சு போட்ட மாதிரி காட்டிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல நம்ம தளபதி பிக்சருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பீரங்கி இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி அந்த பீரங்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டனி தாஸ் ரெஃபர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுக்கு அதை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு புரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தாஸ் ஃபேமிலிக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு, அது என்ன சம்பவம் அப்படின்னா ஒன்றும் புரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே கைஸ், பாய் பாய், லவ் யூ ஆல், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.